வணக்கம் தமிழா, நமஸ்தே இந்தியா. திஸ் இஸ் ரவி. வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம நிற்கிற இடம் ரொம்ப ஸ்பெஷலான இடம், மூன் ரேக்கர்ஸ். சின்ஸ் 1985 இருந்து இருக்கு. மகாபலிபுரத்தில் ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் இது. இது யார் கேட்டாலும் சொல்லுவாங்க, நீங்கள் வரல அப்படின்னா இந்த வாட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. சீ ஃபுட்டுக்கு ரொம்ப 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 டேஸ்டியான ஃபுட்டு. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் மகாபலிபுரத்தில் ஃபேமஸான இடம் சீ ஃபுட்டுக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும், சின்ஸ் 1985 இங்கே வந்து கம்ப்ளீட் சீ ஃபுட்டு நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு ப்ளஸ் ப்ரான்ஸ் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நம்ம இப்போ உள்ளே போகலாம், டேஸ்ட் பண்ணலாம், இன்றைக்கி சீ ஃபுட் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரான்ஸு சீ ஃபுட்டே ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம இப்போ வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் பாருங்கள், பெப்பர் ப்ரான்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கரா, ஒரு பிக் ஃபிஷ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன், பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ப்ரான்ஸை டேஸ்ட் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரான்ஸை ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்காங்க, குக்கம்பர் ஆனியன் டொமேட்டோலாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரான்ஸை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு.
பெப்பர் நிறையா இருக்குது. ஸோ பெப்பர் போட்டு பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக நல்லாயிருக்கு, எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. எப்போவுமே ப்ரான் சாப்பிடுவேன், பட் இந்த இடத்துல வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மகாபலிபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூன்றேக்கர்ஸ்ன்ற ரெஸ்டாரண்ட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஐ திங்க் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து இப்படியே ஒரு குக்கும்பர் சாப்பிட்டோம் வச்சுக்கோங்களேன். ஃபுட் ரிவ்யூனால் இந்த மாதிரி பிளேசஸ் வந்தால் தான் ஒரு சந்தோஷமாக கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஐ திங்க் ஆடியோ உங்களுக்கு நல்லா கேட்குதான்னு தெரில, ஏன்னா ஃபுல் ரஷ் இன்றைக்கி சண்டே அன்னைக்கு கம்ப்ளீட் க்ரௌடடாக இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு தான் இருக்காங்க மக்கள், ஃபாரினர்ஸ் நிறையா இல்லை. அந்த மகாபலிபுரம் கோவில் கூட சிற்ப கோவில் கூட இன்னும் யாரும் அலோவ் பண்ணலை. இன்ஸ்பைட் ஆஃப் தட் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ நான் பேசும்போதே பார்த்திங்கன்னா நிறையா ஆடியோ கிளியராக இருக்காது, ஏன்னா என்னோட பேக் சைடு எல்லாமே ஒரே சவுண்டு இருக்குது. நிறையா ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, செகண்ட் ஃப்ளோர் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்து தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இந்த ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ க்ரௌடட் வந்துகிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டைம் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக என்ன ஒரு 1:45 தான் ஆகுது. பட் இப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குன்னா ஈவினிங் வரைக்கும் எவ்வளோ கூட்டம் இருக்குன்றது நமக்கு தெரியல. சரி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வி வில் டேஸ்ட் தி ஃபிஷ். ஃபிஷ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. பக்கத்தில் கொத்தமல்லிலாம் அருமையாக போட்டிருக்காங்க, அண்டு கிரேவி நிறையா இருக்குது. இது வந்து சங்கரா ஃபிஷ்ன்னு சொன்னாங்க. ஸோ இப்படி நம்ம தொட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து சும்மா ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது. அண்டு வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். பயங்கரமாக சூடாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு மீன். ப்ளஸ் இந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோ கொடுத்துருக்காங்க, அதையும் டேஸ்ட் பண்ணிப்போம். அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஐ திங்க் இந்த ஆனியன் போடுவோம் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குறதுக்கு. ஐ திங்க் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா ஒன்றும் ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்ப்போம். மசாலா சூப்பராக போட்டிருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்துருவோம். அண்ட் வித் இந்த ஆனியனோட எடுத்து மசாலாவோட சாப்பிட்டு பார்ப்போம். வாவ், ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக மகாபலிபுரம் பிளான் பண்ணி வாங்க, ஃபேமிலியாக வாங்க. வந்துட்டு டைம் கிடைக்கும்போது இந்த மூன்றேக்கர்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபிஷ் ட்ரை பண்ணுங்கள், ப்ரான்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சீ ஃபுட்டு, பட் இதை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மூன்றேக்கர்ஸ் நம்ம ஷாப்பில் இருக்க ஓனர்கிட்டே கேட்கலாம். சார் உங்கள் பேர் என்ன? என் பேர் விவேகானந்தன். ஓகே சூப்பர். சார் இங்கே என்னென்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் ஃபேமஸ்ஸு? இப்போ கொரோனாவுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, கொரோனாவுக்கு அப்புறம் எப்படி இருக்குது, உங்களோட ஜஸ்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். சார் எனக்கு கிட்டத்தட்ட எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டு கடந்த 1-4 வாரங்களாக வி ஆர் பேக். ஓகே. இன்னும் சிறப்பாக நீங்கள் செய்யணும்னா இந்த மானுமெண்ட்ஸ்லாம் திறக்கணும். ஓகே. இன்னும் அதிகமான மக்கள் வருவாங்க, அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அரசாங்கமும் எங்களுக்கு இந்த மானுமெண்ட்ஸ்லாம் திறந்து கொஞ்சம் உதவி பண்ணுவாங்கிறது. இப்போ ஓரளவு டூரிஸ்ட் இல்லாமல் சென்னை பாண்டி அந்த ஏரியாவிலேருந்து வீக்கெண்டில் மக்கள் வந்துட்டுருக்காங்க. நம்மளது வந்து மெயின்லி வந்து சீ ஃபுட், ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸு, கடமை. எங்கள் ஹோட்டலுக்கும் கடலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தான் டிஃப்ரெண்ட்டு, அதனால் ஃப்ரெஷ்ஷான பொருட்கள் டெய்லி கிடைக்குது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், இங்கே வந்தீங்கன்னா நம்பிக்கையாக ஃப்ரெஷ் ஃபுட் கிடைக்கும். இங்கே ரொம்ப வருஷமாக ஃபேமஸ்ஸு, அதையும் கேட்கலாம். சார் இந்த கடை எத்தனை வருஷமாக இருக்குது, எத்தனை வருஷமாக இங்கே நிறையா ரெகுலர் கஸ்டமர்ஸ் வராங்க, ஃபாரின்லேருந்து வராங்களா, கொரோனாவுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? சார் இது ஒரு கடந்த 25 வருஷமாக நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். முதல்லலாம் நாங்கள் வந்து ஃபாரினர்ஸ் தான் நம்பியிருந்தோம், ஏன்னா இந்த புராதன சின்னங்களை வந்து அவங்க கலை நயத்தோடு வந்து பார்ப்பாங்க. அது இல்லாமல் இப்போ ஆஃப்டர் 2020 அப்புறமும் அதுக்கு முன்னாடியும் நம்ம ஈசிஆர் ஓஎம் அந்த ரோட்டில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் வரவே நம்ம லோக்கல் டொமஸ்டிக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எங்களுக்கு நல்ல பிஸ்னஸ்ஸு. இந்த 6 மாதங்களுக்கு பிறகு நாங்கள் பேக் டு டிரைவிங் சீட்னே சொல்லலாம். ஓகே சூப்பர். சார் இங்கே சீ ஃபுட்டு ஃபேமஸ்ன்னு நிறைய வாட்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நானே நிறைய வாட்டி இங்கே டேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி தான் சரி வீடியோ எடுப்போம், ஸோ தட் நிறையா
பார்க்குற மக்களுக்கும் நிறையா தெரியுன்றது என்னுடைய அபிப்பிராயம். உலக தமிழர்கள் பார்க்குற அனைத்து தமிழர்களுக்கும் நீங்கள் தமிழ்நாடு வந்தீங்கன்னா, மகாபலிபுரம் வந்தீங்கன்னா, இந்த மூன்றேக்கர்ஸ் ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுங்கள். சார், இப்போ இந்த புராதன கோவில்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்களா? அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நிறையா மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் இந்த மாத கடைசி ஒரு 15th அப்புறம் திறக்கலாம், திறந்துருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. எதிர்பார்ப்பு இதனால் என்ன செய்யணும், நிறைய டொமஸ்டிக் வர சான்சஸ் இருக்குது. வெளிநாட்டு ஃபாரினர்ஸ் வந்து அது எங்களுக்கு இன்னும் எப்படி ஒரு வருஷமோ ரெண்டு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் கொரோனாலாம் முடிஞ்சு கொஞ்சம் போனதான். பட் நம்ம டொமஸ்டிக் வராங்க, இதை சின்னங்களை திறந்து விட்டால் இன்னும் அதிகப்படியாக மக்கள் வருவாங்க பார்க்குறதுக்கு. அதை தான் அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்து திறக்க மாதிரி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். ஓகே ஓகே, தேங்க்ஸ். நம்ம இப்போ ஓனர் சாரே சொன்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல், அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே, பாய்.